Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணா சேனல்ல இருந்து சுகுணா பேசுறேன். இன்னைக்கு வந்து பீர்க்கங்க கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சிருக்கேன். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு ஒரு கொஞ்சோண்டு போடலாம். சிறிதளவு கடுகு. வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதா கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம். காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு. இதுக்கு பாசி பருப்பு ஒரு சின்ன அளவுக்கு, அரைக்கல பாசி பருப்பு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். நான் 1/2 கப் பாசி பருப்பு போறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வெந்த பிறகு பேர்க்கங்காய் போட்டா 5 நிமிஷத்துல வெந்துடும் அது. அப்புறம் கடைசியில உப்பு போட்டுக்கலாம். பாசி பருப்பு வெந்துருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லனா 12 நிமிஷம் ஆகும். தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. பருப்பு வேகலன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ பேர்க்கங்காய் வந்து கழுவி இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால அந்த தண்ணிய போதும் நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சோண்டு ஊத்திக்கலாம். உப்பு கல் உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பக்கத்துல போடுறேன். இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமா வந்துடும். காய் வெந்த பிறகு காட்டுறோம். பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் பீர்க்கங்காய் கூட்டு. இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா கெட்டி ஆயிரும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.